1 Samuel 7:2 பெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். 20 வருஷம் இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருந்தாலும் அற்புதமான பெட்டி, அதிசயமான பெட்டி, வாழ்வழிக்கும் பெட்டி, ஆசீர்வதிக்கிற பெட்டி, யுத்தத்தில் வெற்றி கொடுக்கிற பெட்டி, இப்படிப்பட்ட அற்புதமான பெட்டி, ஆசீர்வாதத்துக்குரிய பெட்டி. ஓபேத்எதோம் வீட்டிலே 3 மாசம் இருக்கும் பொழுது அவனை தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்தார். தேசம் முழுவதும் அவன் ஆசீர்வாதம் பரவியது. அப்படிப்பட்ட பெட்டி அது. அப்படி ஆசீர்வாதமான அந்த பெட்டி 20 வருஷம் இருந்தோம், என்ன பண்ணாங்களாம்? அவர்களோ புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆசீர்வாதமான பெட்டி தங்களிடத்துல 20 வருஷம் இருந்தோம், புலம்பல் நிக்கல. ஏன்னு கேட்டா பெட்டி இருந்தது உண்மைதான், ஆனால் அந்த பெட்டி இருந்ததுனாலயே தானா பிரச்சனை தீந்துராது. உடன்படிக்கை பெட்டி இருப்பதனால தானாகவே ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்காதீங்க. ஏதோ நீங்க பெந்தகோஸ்த குடும்பத்துல பிறந்துட்டதுனால, அல்லது ஊழியக்கார குடும்பத்துல பிறந்துட்டதுனால, அல்லது பிறப்பால் கிறிஸ்தவங்கிறதுனால, பெயரால் கிறிஸ்தவங்கிறதுனால, கோயிலுக்கு வந்து விட்டதுனால, கொடுத்து விட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. ஜீவியம் சரியில்லைன்னா பெட்டி 20 வருஷம் இல்ல, 200 வருஷம் இருந்தாலும் பலன் இருக்காது, புலம்பல் தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன் ஆசீர்வாதம் இல்ல? 1 Samuel 7:3 அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். ஜெபவீரன் சாமுவேல் சுத்திகரிப்பு நடத்துற, ரொம்ப அழகா நடத்துறாரு. இதெல்லாம் விளக்குங்கப்பா, உங்க இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நேராக வாங்க, பாவ அறிக்கை செய்வோம் என்று மிஸ்பாவுக்கு அழைத்து முழு தேசத்தை சுத்திகரிப்புக்கு நேராக நடத்தினார். அந்த யுத்தத்தில் பெரிய வெற்றியை கத்த கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரை தள்ளிவிட்டு ஆண்டவருக்கு வேண்டிய இடத்துல அவருக்கு முதலிடம் கொடுக்காமல் எதற்கெல்லாம் முதலிடம் கொடுக்க, அதுக்கு பேர் தான் அஸ்தரோத்து. அதெல்லாம் விலகனாத்தான் ஆசீர்வாதம் வரும். இல்லன்னா 20 வருஷம் இல்ல, 200 வருஷம் புலம்பினாலும் ஆசீர்வாதம் வரவே வராது. ஆமென். சோத்தனி ஆண்டவர் சொல்லுகிறா, உங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் அஸ்தரோத்துன்னு சொல்லி அதை விளக்கி இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் செய்து உள்ளத்தில யூதனானவர்களாய் மாறுவோம், ஆவிக்குரிய சிவலாய் இருப்போம், பரிசுத்தப்படுத்திக்கோ இருதயத்தை. கர்த்தர் சொல்லுகிறா, சோத்திர நாளைக்கே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா.